பாருங்க இது கெளுத்தி மீன் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு இப்படி நல்லா உரசணும் இப்படி செய்ய செய்ய அந்த அந்த வலுவலுப்பெல்லாம் போய் வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடும் நல்லா இப்படி செஞ்சு தண்ணியை ஊற்றி ஊற்றி கழுவணும் இப்படி நல்லா பெசரணும் அப்படியே பெசரி பெசரி கழுவ கழுவ இது நல்லா வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு ஆயிரும் இப்போ பாருங்க இது மாதிரி ஆயிரும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இப்படி கழுவணும் பார்த்தீங்களா கழுவ கழுவ இப்படி வந்துடும் நல்லா பார்த்தீங்களா நல்லபடியாக நல்லா பளிச்சுட்டு ஆயிடுச்சு மீன் அவ்வளோதான் இதை அப்படியே தண்ணியை வடிவட்டிட்டு எடுத்து வச்சுருவோம் கெளுத்தி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு காட்ட வரேன் சட்டி வச்சுட்டோன்னா அங்கே பாருங்க அதுக்கு தேவையானது இவ்வளோ புளி இதை நான் இதில் கரைச்சி வச்சுருக்கேன் இதில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி இவ்வளோ புளி இதை வந்து நான் இதில் கரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட வந்து தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பாதி முழுசாக வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி அதையும் எடுத்துக்கணும் இது வந்து மசாலா மீன் சால் மீன் குழம்புக்கு உள்ள மசாலா இது இப்போங்க கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இப்போ அடுப்பு ஊற்ற வச்சாச்சு ஆயில் ஊற்றுறேன் ஆயில் வந்து கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கணும் போதும் ஆயில் சூடு வரட்டும் இப்போ வந்து இந்த இந்த சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சம் ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்குவோம் இது வந்து வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும் வெந்தயம் பாருங்க செவத்தில் கொஞ்சம் இருக்குது வெந்தயம் சாந்துருச்சு இப்போ இந்த வெங்காயத்தை போடுறேன் வெங்காயம் அப்படியே வதங்கட்டும் வெங்காயம் நல்லா செவக்கணும் அப்படிதான் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் மிக்சியில் நசுக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் அது சின்ன வெங்காயம் அதையும் இதில் போட்டுடணும் போட்டு ரெண்டையும் ஒன்றா நல்லா வதக்கணும் வதங்கின பிறகு கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும்
இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொடி நான் உனக்கு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பொடி வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். மிளகா, மல்லி, மஞ்சள், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து ஒரு கலந்த கலவையாக ஒரு பொடி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த பொடியை மட்டுமே நம்ம போட்டால் போதும், குழம்புக்கு வேறு எதுவுமே தேவைச்சா. இங்கே பாருங்க, வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு, சிவந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் இருக்கணும். அடுத்தது ஒரு நாலு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை மட்டும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இது அப்படி இப்போ இதுக்கு தேவையான உப்பு அடுத்தது கொத்தமல்லி தழை. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான பொடி ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன், நாலு போட்டிருக்கேன். இதையும் போட்டு இதோட நல்லா வதக்கிடணும். இது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம். இந்த இப்போ நான் செய்கிற இந்த குழம்பு வந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம். ஒரு கிலோ பெருக்கி மீன். இப்போ வந்து இந்த புளி, புளி கரைசல் வச்சுருக்கேன். இதை எடுத்து ஊற்றிடணும். ஓகேச்சா? இப்போ வந்து இந்த வெங்காயம் வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தில் போட. இப்போ இதுக்கு வந்து ஒரு கொஞ்சோன்னு அரை மூடி தேங்காய் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு மீனை போடணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் மீன் இப்போ ரெண்டு கொதிட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது. கொதிக்கிட்ட முடியும். மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இங்கே பார்த்தீங்களா, நல்லா வெந்து வந்துருச்சு, தம்மா ஆகிருச்சு மீன். பார்த்தீங்களா, இப்போ அந்த மீனை வந்து தட்டில் எடுக்கிறேன் பாருங்களேன். தண்ணி பாருங்க.